ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சல் ஃப்ளேவர்ஸ். வணக்கம் நண்பர்களே, நாஞ்சல் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் தக்காளி சட்னி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தக்காளி சட்னியில் தேங்காய் சேர்த்தும் செய்யலாம், தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம். இன்றைக்கி நாம் தேங்காய் சேர்க்காமல் தக்காளி சட்னி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் நாம் தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் சமையலுக்கு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம். இது கூடிய 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தோல் நீக்கிய உளுந்தம்பருப்பு முழுசாகவும் எடுத்துக்கலாம், உடைத்த உளுந்தம்பருப்பும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட 4 மிளகாய் வத்தல். நான் காஷ்மீரி மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன், அப்போ நல்ல கலராக இருக்கும், அதே நேரம் காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நம்ம நாட்டு மிளகாய் வத்தல் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம். 3 பல் வெள்ளைப்பூண்டு, இதை எண்ணெயில் கொஞ்சம் பச்சை மணம் மாறுறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை, இதையும் சேர்த்து. இது கூட 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும், ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பை இது கூட சேர்த்து, நாம் சேர்த்துருக்கிற பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாமே எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு இதை மூடி வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நாம் வேக விடணும். இனிமேல் மூடி வச்சு வேக விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷத்தில் நல்லாவே வதங்கிடும். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியையும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு தான் நாம் சட்னி அரைக்கணும். நல்லா ஆறின பிறகு இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஏற்கனவே நாம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் அரைக்கும் போது மறுபடியும் உப்பு சேர்க்க தேவையில்லை. இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை, தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி ரெடியாக இருக்குது. இந்த சட்னி அப்படியே சர்வ் பண்ணலாம். இதில் நாம் நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கிருக்கிறதுனால 2 நாள் வச்சு கூட இந்த சட்னியை நம்ம சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சட்னியை இப்படியே சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது கூட தாளிப்பு சேர்த்தும் சர்வ் பண்ணலாம். இப்போ நாம் தாளிப்பு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட 2 மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். மிளகாய் வத்தல் எண்ணெயில் நல்லா பொரிய விடணும், நல்லா பொரிஞ்சாதான் தாளிப்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துடலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை நாம் சட்னிக்கு மேலே ஊற்றிடலாம். தாளிப்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துடலாம். இன்றைக்கி தேங்காய் சேர்க்காமல் தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் பயனுள்ள சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.